நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த சப்ஸ்கிரைப்ற பட்டனை தட்டி விட்ருங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் தட்டி விட்டு இந்த மாதிரி ஆளும் கொடுத்துருங்க. அப்போ நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ மக்களே, இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறோம் தமிழ் டைம் சம்மனா நான் கம்மிஸ். ஓகே, நீங்கள் நான் என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் நம்ம டோரேமான் பற்றி தான் மக்களை பார்க்க போகிறோம். அது ஸ்டாண்ட் பை மீ டோரேமான் இந்த படத்தை பற்றி தான் மக்களை பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை அப்படி சுருக்கி அப்படி சொல்கிறேன், இந்த படத்தை கண்டிப்பாக சொல்கிறேன். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஏன்னா டிஸ்னி சேனல்லையும் அன்காமல் சேனல் பல வாட்டி போட்டாங்க, இப்போ தான் போடுறதில்ல. என்னாச்சு ஏதாச்சும் யாருக்கு தெரியும்? ஓகே, அதை விடங்க. இந்த படத்தோட கதைக்குள்ளே போயிடலாம். அதாவது பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் நம்ம நோபிடா கிட்ட தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நோபிட்டா ஸ்கூலுக்கு லேட்டாக போகிறான், ஜிஎன் சினி அவனை கிண்டல் பண்ணுறாங்க, பேஸ்பாலை சொல்ல போகிறான், டெஸ்ட்ல மட்டும் மார்க் எடுக்கிறான். ஓகே, அதனால் விடுங்க. அதெல்லாம் வந்து யார் பார்க்குறான்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், டைம் டிவி மூலம் நம்ம சபாஷியும் டோரிமான் பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, டோரிமான் நீ கண்டிப்பாக போயே தான் தீரணும், அவன் வந்து ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டோரிமானும் சபாஷியும் டைம் மிஷின் எடுத்துட்டு கிளம்புறாங்க. அப்போ தான் டைட்டில் போகிறாங்க, ஸ்டாண்ட் பை மீ டோரிமான் அப்படின்னு போடுறாங்க. அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா நம்ம நோபிடா ரூமுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம டோரிமான் தான் ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சு வரோம், லைட்டை போட்டு நம்ம ஃபியூச்சர்லேருந்து வந்திருக்கோம் அது இதுங்கிறோம். அப்புறமா சபாஷி வரோம், சபாஷி வந்து சொல்கிறேன் இந்த மாதிரி ஃபியூச்சரில் இந்த மாதிரி சைக்கோ செய் செய்க்கோ ஏதோ ஒன்று நம்ம ஜியானோட தங்கச்சி இந்த மாதிரி உங்களோட ஃபியூச்சர் ஃப்ரெண்டு அந்த மாதிரி சொல்கிறான். நம்ம டோர் சாரி நம்ம நோபிடாக வந்து ரொம்ப காண்டாயிருது, என்ன நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்ட்டு அடிச்சு இது பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சபாஷி போயிட்டு அவன் ஸ்லிப்பரை காட்டான், இந்த மாதிரி எங்கள் ஸ்லிப்பர் கூட உங்களால் எங்களால் ஒழுங்காக வாங்க முடியல எங்கள் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு நம்ம நோபிட்டா வேலைக்கு போகிறான், யாருமே சேர்த்துக்கல, அவனே பிஸ்னஸுக்கு லோன் எடுத்து இது பண்ணுறான், பிஸ்னஸ் அதை எரிஞ்சே போயிடுது. அதுக்கப்புறம் பிஸ்னஸ் லோன் கட்டியே அவன் எல்லாமே முடிஞ்சு போயிடுது. இந்த மாதிரி போயிட்டு இருக்க மாதிரி கதை சொல்கிறான். நம்ம நோபிட்டா ரொம்ப ஃபீல் பண்ணுறான், ஆஹா என்னால் தான் உங்களுக்கு இப்படி ரொம்ப மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறான். அது இதுனா கவலைப்படாதீங்க, இது கண்டிப்பாக எல்லாத்தையும் மாற்றிடலாம், அதுக்காக தான் நம்ம டோரிமான் இருக்கான் அப்படின்னு சொல்கிறான். நம்ம டோரிமான் சொல்கிறான், நான் இன்னும் ஒத்துக்கவே இல்லை தம்பி, நீங்களா ஃபீல் ஆகாதீங்க அப்படின்னு அப்படின்னு சொன்னோடனே நம்ம சபாஷி போயிட்டு ரொம்ப சண்டை போடுறான், இந்த மாதிரி சொல்லாத, நீ அவன் உதவி பண்ணி தான் தீரணும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் தக்காளி மாதிரி இருக்கிற அவன் மூக்க திருவி நம்ம நோபிட்டா எப்படி சந்தோஷமாக, அதாவது அவன் வாழ்க்கையில் எப்போதுமே சந்தோஷமாக இருப்பான் அப்படின்னு நடந்தவனே தான் இவன் ஃப்யூச்சருக்கு அவன் இடத்துக்கு திரும்ப வர முடியும் அப்படின்னு சொல்லி அவன் தக்காளி மாதிரி இருக்கிற அவன் மூக்க திருவி விட்டு நம்ம சபாஷி கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நோபிட்டாவும் டோயமானும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க, நீ என்ன ரெக்கார்ட் மாதிரி இருக்காது எதுவும் பாங்க, அதெல்லாம் வந்து முன்னாடி நடந்திருக்கும். ஓகே, அதனால் விடுங்க. அதுக்கப்புறம் பேம்பு காப்டர் டெக்கி காப்டர் ஏதோ ஒன்று காப்டர்னு காப்டர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, அதை போட்டுட்டு பறக்கிறாங்க. நம்ம நோபிட்டா வந்து ரொம்ப ஸ்டார்டிங் ரெபிள், ரொம்ப கஷ்டப்படுறான் பறக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம டோரிமான உதவியோட நல்லா பறக்க ஆரம்பிச்சிடறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த மாதிரி சொல்கிறோம். நம்ம டோரிமான் சொல்கிறான், இது 3 வயசு பசங்களுக்காக உருவாக்கப்பட்டது, இதுக்கே இப்படி சொல்கிறான், இதுக்கு மேலேயே இருக்கு, அதனால் என்ன சொல்லுவான்னு தெரியல அப்படின்னு சொல்கிறான் நம்ம டோரிமான். ஓகே, அதுக்கப்புறம் போயிட்டு சிஸ்காவை போய் பார்க்குறாங்க, சிஸ்கா வந்து தூங்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டோரிமான் வந்து நம்ம ஒரு மாதிரியே போயிட்டு நம்ம நோபிட்டாவை போய் தள்ளுறான். ஓகே, அதனால் விடுங்க. அதுக்கப்புறம் மறுநாள் போயிட்டு நம்ம நோபிட்டா காலைல எப்போதும் லேட்டாக தான் எழுந்திரிக்கிறான், லேட்டாக எழுந்திரிச்சாலே நம்ம டோரிமான் போயிட்டு உதவி செய்கிறான், அதான் இனிவேர் டோர் அதை வந்து யூஸ் பண்ணி ஸ்கூலுக்கே ஸ்ட்ரைட்டாக போய் அவனை விட்டுறான். அந்த மாதிரி விட்டோடனே வந்து நம்ம எல்லாருமே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க, ஒரு பையன் மட்டும் போயிட்டு எப்படி அந்த கதை வந்திருக்கோம், அதெல்லாம் போய் பின்னாடி போய் பார்ப்பான். ஓகே, அதனால் விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம நோபிட்டா சீக்கிரம் வந்தோடனே எல்லாமே அதிர்ச்சி ஆகிடும், நம்ம ஜியான் சுனியும் சிசுக்கா எல்லாருமே இதாகிடும், அந்த மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக இதாகிட்டு இருக்கு. அப்புறமா வந்து ரொம்ப இப்போ நல்லா படிக்க ஆரம்பிச்சிடும், அதான் மெமரி பிரெட்டு. அப்புறம் வந்து அவங்க சின்னதாகி இந்த விளையாடுறது அதெல்லாம் அப்படியே ஒரு சின்னதாக அப்படியே ஒரு பாட்டு மாதிரி இல்லாமல் ஒரு ஷார்ட்டாக அப்படியே எல்லாத்தையும் கொண்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டெக்கி சுக்கி அதான் புத்திசாலி பையன், அவனை வந்து கொண்டு வராங்க, நம்ம சிசுக்காவோட ஃப்ரெண்டாக இருக்க மாதிரி இதான் காட்டுறாங்க. நம்ம நோபிட்டாக்கு செம்ம காண்டாயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டோரிமான் அப்படியே ஹெல்ப் கேட்குறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுறான், ஒரு முட்டையிலேருந்து கோழி வந்துச்சுன்னா அது எந்த பெஸ்ட்டு பார்க்குதோ அதான் அம்மா நினச்சிக்கும், அதான் பொம்மை பறையாக இருந்தாலும் சரி உண்மையான மாதிரி பறையாக இருந்தாலும் சரி அதான் அம்மா நினச்சிக்கும். அதே மாதிரி ஒரு டிவைஸ் இருக்குது, அதுவும் முட்டை மாதிரி தான் இருக்கும். அந்த முட்டைக்குள்ளே யார் போகிறாங்களோ அந்த முட்டையிலேருந்து பெஸ்ட்டு யார் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு வந்து அவங்க ரொம்ப பிடிச்சி போயிடும் அந்த மாதிரி சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி போயிட்டு நம்ம ஹோல் அதே சொல்லுவாங்க, ஏதோ ஹோல் மாதிரி இது பண்ணி இங்கேக்கும் இதுக்கும் இந்த மாதிரி இது பண்ணிடுவாங்க. சிசுக்கா வீட்டில் இருக்க அந்த போகிற வழிக்கும் நம்ம நோபிட்டாவோட வீட்டுக்கும் இது பண்ணிடுவாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம பாலை அந்த அதாவது பார்த்தீங்கன்னா அந்த எக் மாதிரி இருக்குல்ல, அந்த எக்கை எடுத்துகிட்டு நம்ம போயிட்டு நம்ம நோபிட்டா இருக்காது சும்மா இருப்பானா, அவன் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஜியான் போய் இது பண்ணிடுவோம். அந்த முட்டை உருண்டு போகும்போது ஜியான் போயிட்டு குத்த பார்ப்பான், அந்த பட்டன்லேயே குத்திடுவான், குத்துனோடனே பயப்படல அவன் போய் உள்ளே மாட்டிப்பான். அவன் உள்ளே மாட்டிட்டு வெளில வந்தோடனே நம்ம நோபிட்டா போயிட்டு ஒழிஞ்சிப்பான், டோரிமான உதவியால் ஒழிஞ்சிப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சுனியாவை போய் பஸ்ட்டு பார்த்துருவான் நம்ம ஜியான், அதான் சொன்னேன்னா வந்து எது பஸ்ட்டு பார்க்குறவங்களும் அந்த மாதிரி இதுதான். அதே மாதிரி நம்ம ஜியானுக்கு வந்து சுனியோ ரொம்ப பிடிச்ச வீடு அவன் கூடயே இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடக்குது, நம்ம சிசுக்காவை வந்து அந்த முட்டைக்குள்ளே போட்டுறாங்க. அந்த சமயத்தில் போயிட்டு நம்ம நோபிட்டாக்கு வந்து ஒரு வேலை வந்துடுது. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம டெக்கி சுக்கியும் திரும்ப வந்து ஏதோ புக்கே ஏதோ வாங்கணும்னு சொல்லிட்டு வருவான். அந்த ஹோலுக்குள்ளே அவனும் உருந்து அவன் வந்துடும். அந்த சமயத்தில் தான் 1 நிமிஷம் ஏதோ இருக்கும் அந்த ஓட்டக்குள்ளே இருந்து சாய் அந்த முட்டைக்குள்ளே வந்து நம்ம சிசுக்கா வெளில வந்துடுவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்கி சுக்கி அவ்வளோ ரொம்ப பிடிச்சிப்பேன், டெக்கி சுக்கி ரொம்ப
ரொம்ப நீ நம்ம ரெண்டு பேரும் கல்ச்சரி ஃப்ரெண்டாகவே இருக்கலாம் அதனாலலாம் அப்படி இப்படி ஏதோ சொல்லுவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நோபிடாக்கு ரொம்ப காண்டாகிட்டு என்னடா அது வாழ்க்கையை இப்படி சோதனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது பண்ணும்போது மறுநாள் பார்த்தீங்கன்னா நம்ம நோபிடா முடிவெடுத்துருவான், இனிமேல் நம்ம சிசுக்காவோட ஃப்ரெண்டாக இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நீங்கள் எப்படி சொல்லி பார்த்துருப்பீங்க இன்னும் நம்ம சொல்ல கடமை. ஓகே அதான் விடுங்க. இந்த மாதிரி இது பண்ணும்போது இது பண்ணிவிட்டு அவனோட புக் எல்லாத்தையும் அதாவது பார்த்தீங்கன்னா சிசுக்காவோட புக் எல்லாத்தையும் போயிட்டு அவங்க அம்மா கிட்ட போய் திறமை காட்டியிருப்பாங்க எபிசோடில் சொல்கிறேன். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கிட்ட போய் தந்துட்டு இனிமேல் நான் சிசுக்கா கிட்டே இந்த புக்கு வாங்க மாட்டேன் அதாமே சொல்லிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் டெக்கி சுக்கியை பார்த்து இந்த மாதிரி சொல்லிவிடுவான், இனி சிசுக்கா ஒழுங்காக பார்த்துக்கணும், ஒழுங்காக பார்த்துக்கிட இல்லாத அது இதுமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிசுக்காவே வருவா, சிசுக்கா கிட்ட இல்லாத கொள்ளாத வேலையை பார்த்துக்கிட்டு ஓங்கி ஒரே அரைச்சல் வாங்கிக்கிட்டு பயபில் வந்துடுவான். அதுக்கப்புறமா சிசுக்கா புரிஞ்சுப்பாயன் வேறு ஏதோ இதோ இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுப்பான். ஆனால் அந்த சிசுக்கா திரும்ப வந்து கூப்பிடுவான். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம டோரிமான்ட்டு ஒரு டிவைஸ் வாங்குவோம், என்னை சிசுக்கா பிடிக்கவே கூடாது அந்த மாதிரி சொல்லுவோம். அந்த மாதிரி சொன்னால் நம்ம எபிசோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிக்யூட் மாதிரி இருக்கும் தலையில் ஊற்றிப்பான். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டில் அதே சைஸில் தான் இருக்கும், ஆனால் வந்து குட்டி குட்டியாக பால் பாலாக இருக்கும், ஜூஸ் மாதிரி இருக்கும். ஆனால் வந்து அப்படி லபக்கில் பக்கம் நம்ம நோபிடா குடிச்சிருவார், வேறு லெவலில் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். எப்பொழுதும் போல நம்ம டோரிமானும் நோபிடாவோட அம்மாவும் உளுந்தடிச்சிட்டு வெளில ஓடிடுவாங்க. அந்த சமயத்தில் நம்ம நோபிடாவோட சவுண்டு கேட்டோடனே நம்ம சிசுக்கா போயிட்டு காப்பாற்ற போப்பான். அதுக்காக காப்பாற்றினோடனே நம்ம வந்து தண்ணிங்களை முக்கிய எடுத்து காப்பாற்றி நம்ம சிசுக்கா போய் அழுவோம், எதுக்கு இந்த மாதிரி தான் செய்கிறேன் இந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம டோரிமான் அப்படியே பார்ப்பான் ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா அவங்க அது நம்ம நோபிடாவோட அம்மாவும் வீட்டுக்கு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் போயிடும். மறுநாள் பார்த்தீங்கன்னா ஒரு டிராமாக்காக சிசுக்காவும் டெக்கி சுக்கியும் இது பண்ணிகிட்டு இருப்பாங்க, ரிகர்சல் சாரி ரிகர்சல் அதுக்காக ஒத்திக்கை பார்த்துட்டு கொண்டிருப்பார்கள். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம நோபிடா போய் பார்த்துக்கிட்டு ஓயடிச்சு போயிடுவோம்ட்டு. அதுக்கு சமயத்தில் பார்த்துட்டு அதுக்கப்புறமா டைம் டு டைப் பண்ணி பார்ப்பாங்க நம்ம டோரிமானும் நோபிடாவும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிசுக்கா அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துக்கிட்டு ஹைக்கிங் அதாவது மலையேற போகிறாங்க, அது பனிமலையோ மலை. அந்த சமயத்தில் நம்ம நோபிடாக்கு வந்து கோல்டு இருக்கும், அதாவது வளர்ந்த நோபிடாக்கு, அதனால் அவன் வர முடியாது அப்படின்னு சொல்லிடுவோம். அதனால் நம்ம சின்ன நோபிடா போயிட்டு அதாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போக போக நம்ம சிசுக்கா போயிட்டு மாட்டிப்பேன் அந்த மலை பனி பொழிவில். அதனால் போயிட்டு நம்ம சின்ன நோபிடா போயிட்டு டைம் கழிச்சு யூஸ் பண்ணி அவன் போயிட்டு காப்பாற்றலாம் போவான். ஆனால் நம்ம நோபிடா போனது ஒரு நல்ல விஷயம்தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா என்னென்னமோ கொண்டு போவான் ஆனால் எதுவுமே யூஸ் ஆகாது. அதுக்கப்புறம் சிசுக்காவுக்கு வந்து ரொம்ப கோல்டு பிடிச்சி ரொம்ப ரொம்ப ஃப்ரீஃபயர் கோல்டு ரொம்ப அதிகமாகிடும். அதுக்கப்புறம் சிசுக்கா சொல்லுவா, நீ நீ கேட்டதுக்கு எனக்கு சம்மந்தம் அப்படின்னு சொல்லுவா. அது எதுக்காக இருக்கும் நம்ம சின்ன நோபிட்டாக்கும் ஒன்றுமே தெரியாது. ஓகே அதை போக போய் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இது பண்ணும்போது நம்ம அதுக்கும்போது சிசுக்காக்கு வந்து ஜுரம் ரொம்ப அதிகமாக மயக்கம் போட்டுரும். அதுக்கப்புறம் நம்ம சின்ன நோபிட்டாவில் ஒன்றும் செய்ய முடியல. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம டோரிமான் அசால்ட்டாக தூங்கிட்டு இருப்பார். எனிவேர் டோர் அதாவது எனிவேர் டோர் இருக்குல்ல அதுக்குள்ளே பனி பூந்து அப்படியே திறந்து கிடக்கும். அதனால் அவன் டோரிமான் சாய் நோபிட்டாவில் பார்க்கவே முடியாது எனிவேர் டோர் எங்கே இருக்குன்ட்டு. அந்த சமயத்தில் கீழே உட்காந்துக்கிட்டு உனக்கு கண்டிப்பாக தெரியும் வளர்ந்த நோபிட்டா வளர்ந்து கெட்டவனாக இருந்தாலும் உனக்கு மூளை வளர்ந்துருக்கேன் எனக்கு கண்டிப்பாக தெரியும் இதனால் சொல்ல மாட்டான் நான் சொல்கிறேன். ஓகே அதோடங்க வளர்ந்த நோபிட்டா உனக்கு கண்டிப்பாக தெரியும் இந்த நாள் உனக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும் உனக்கு கண்டிப்பாக வருவே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது நம்ம வளர்ந்த நோபிட்டா வந்து கெத்தா அவரோட கார் எடுத்துகிட்டு வந்து நம்ம எல்லாரையும் காப்பாற்றுவார். அதாவது பார்த்தீங்கன்னா சிசுக்காவையும் நோபிட்டாவையும் காப்பாற்றிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் போய் இது பண்ணுவான். அது மாதிரி பேசிட்டு இருக்க அப்புறம் நோபிட்டா வந்து சின்ன நோபிட்டா மாறிடுவார், அவன் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருவாங்க. அதுக்கப்புறமா தான் சொல்லுவான் நம்ம டோரிமானை பார்ப்போம் வளர்ந்த நோபிட்டா வந்து அவன் வந்து பார்க்கணுமா அப்படின்னு நம்ம சின்ன நோபிட்டா கேட்பான். அந்த பார்த்தீங்கன்னா அது உனக்கு சின்ன வயசு நோபிட்டாக்காக டோரிமான் அவன் நண்பன் எனக்கு அவன் சொந்தம் இல்லை உனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லுவான் நம்ம வளர்ந்த நோபிட்டா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நோபிட்டா வந்து கடைசியாக தான் சொல்லுவானே நீ ஏதோ நீ கேட்டியாமே அதுக்கு அவன் சம்மந்தம் அப்படின்னு சொன்னான் அப்படின்னு சொன்னோடனே அதுக்கப்புறம் நம்ம வளர்ந்த நோபிட்டாக்கு சந்தோஷம் தாங்கலை ஓ ஓ அது மாதிரி போயிடறான். அதுக்கப்புறம் நம்ம டோரிமானும் நோபிட்டாவும் டைம் ட்ராவல் பண்ணி நம்ம நோபிடா கல்யாணம் ஆகிற நாளைக்கு போயிட்டு இது பண்ணுற முதல் நாள் போவாங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம நோபிடா வந்து அன்றைக்கி தான் கல்யாணம் நினச்சிக்கிட்டு கல்யாணத்துக்கு முதல் நாளே போயிட்டு இது போய் பார்ப்போம் சரியான மொக்கம் வாங்குவோம். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டி வைப்பாங்க, ஜியான் சுனியும் டெக்கி சுக்கி அப்புறம் நம்ம நோபிட்டாக்காக நாலு பேரும் பார்ட்டி வைப்பாங்க. நம்ம வந்து எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க, சிசுக்கா ரொம்ப நல்ல பண்ணி ஏதாச்சும் அவளை கழுவ வச்சு அந்த மாதிரி அதுவும் பேசிகிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் நம்ம டோரிமான் நோபிட்டாவும் போயிட்டு சிசுக்கா வீட்டுக்கு போய் பார்ப்பாங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா சிசுக்கா வந்து ஒரு மாதிரி இருப்பா வந்து மனசு புரிஞ்ச மாதிரி. அந்த சமயத்தில் அவங்க அப்பா கிட்ட ஏதோ பேசணும்னு பார்ப்பானா பேச மாட்டா அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது நம்ம டோரிமான் வந்து டிவைஸ் யூஸ் பண்ணுவோம். அவங்க மனசில் என்ன இருந்தாலும் அப்படியே பேசிடுவாங்க, அந்த டிவைஸ் வந்து யூஸ் பண்ணி அந்த மனசில் உள்ளதெல்லாம் அப்படியே பேசிடுவாங்க. அவங்க அப்பா கிட்டே எனக்கு நோபிட்டோ பிடிக்கல அப்படின்னு சொல்லிடுவான். அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பா புரிய வைப்பாங்க, இந்த மாதிரி அவன் வந்து சோம்பேறியாக இருக்கலாம் எதுக்கிறதுன்னு பயப்படலாம் ஆனால் அவன் ரொம்ப நல்லவன் அவனை கடைசி வரைக்கும் பத்திரமா பார்த்துப்பான் அப்படி இப்படின்னு சொன்னோடனே அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் அதெல்லாம் முடிஞ்சிடும். ஆனால் நமக்கு அதை காட்ட மாட்டாங்க, ஆனால் எபிசோடில் காட்டுவாங்க. ஓகே அதனோடங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம
அவங்க நேரத்துக்கே வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோபிட்டாக்கு ஃபோட்டோ காட்டும். அதாவது பார்த்தீங்கன்னா சிசுக்கா அவங்க சிசுக்கா வந்து நோபிட்டாவோட பையனை வந்து அடிக்கிற மாதிரி காட்டுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோபிட்டாக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடும். அதனால பேம்பு காப்டர் டெக்கி காப்டர் ஏதோ காப்டர்னா சொல்லுவாங்க. அதை வச்சுட்டு நம்ம டோரிமான் சாய் நோபிட்டா வந்து பறந்து மேலேயே பறந்துட்டு இருப்போம், ரொம்ப சந்தோஷமா இருப்பான். அப்புறமா நம்ம டோரிமான் தக்காளி மக்கள் வந்து டிங் டிங் பெல் பெரியும். அப்போ பார்த்தீங்கன்னா அவனோட வேலை முடிஞ்சிட்டு நீ திரும்ப எதிர்காலத்துக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் வந்து நம்ம டோரிமான் வந்து நோபிட்டாவோட சொல்லும்போது ரொம்ப கஷ்டப்படுவோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம டோரிமான் வந்து எனக்கு இங்கே தான் இருக்கணும்னு ஆசை அப்படின்னு சொன்னாலே அவன் சாக்கடிக்க ஆரம்பிச்சிடும். அவங்க அப்பா அம்மா கிட்ட பண்ணுவோம். அது திரும்ப வந்துட்டு போகணும் அப்படின்னு சொன்னால் கூட அந்த சாக்கடிக்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டோரிமான் கிளம்புறதுக்கு முன்னாடி நீ ஜியான் சொன்னியை யாராச்சும் ஒன்று அடிக்க வந்தாங்கன்னா கண்டிப்பாக நீ எதிர்த்து நிற்கணும், நீ எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு, நீ எப்படி நான் இல்லாமல் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் நம்ம நோபிட்டாக்கு செம்ம காண்டே நம்ம டோரிமான் போகும்போது என்னை பற்றி கவலைப்படாமல் தான் போகணும்னு சொல்லிட்டு ஜியானை தேடி, அதான் ஜியானே வந்து காண்டில் தான் இருப்பான் யாராச்சும் அடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த சமயத்தில் ரெண்டு பேரும் தாறுமாக சொன்னனாக்கா நம்ம நோபிட்டாவோட மூஞ்செல்லாம் வந்து கொள்ளக்கலான்னு போயிடும். வந்து கண்ணாடினா வந்து மறந்து போய் மூஞ்செல்லாம் வந்து வீங்கி போய் பயங்கரமாக இருக்கும். எத்தனை வாட்டி விழுந்தானோ திரும்ப எந்திரிச்சு வருவன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜியான் பேத பண்ணி ஜியானுக்கு சம்மதி தான் ஆயிடும், என்னடா இப்படி ஆகிட்டான்ட்டு. அதுக்கப்புறம் நான் தோத்துட்டேன்ல என்னை விட்டுருல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டோரிமான் ஜியான் வந்து பெருவாங்க. நம்ம டோரிமான் பார்த்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டோரிமான் கிளம்பி போயிடுவோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஏப்ரல் 1 இருக்கும் போல இருக்கு, எல்லாரும் ஏமாத்திட்டு இருப்பாங்க. நம்ம சுனியை ஃபஸ்ட்டு நம்ம நோபிட்டாவை ஏமாற்றுவோம். அதுக்கப்புறம் நம்ம ஜியான் வந்து ஏ நம்ம கூட முன்னாடி இருந்தவன் வந்து டோரிமான் திரும்ப வந்துட்டான்ல அப்படின்னு சொல்லுவான். நம்ம நோபிட்டாக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும், ஓ நீ வீட்டிலாம் வந்துட்டான் டோரிமான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக போவோம். அதுக்கப்புறம் சேர்த்து வச்ச காசு எல்லாத்தையும் வச்சு நான் டோரியாக்கி வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். ஏன்னா டோரிமான் ஒழிஞ்சிருக்கலாம், அதை வந்து பார்த்து அப்படியே ஒன்று வந்துடுவான்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்க்கில் அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க காலி கிரவுண்டில் விளையாண்டுவாங்களே எப்போது தான் அந்த கிரவுண்டில் போய் பேசிகிட்டு இருக்க கேட்குறான் நம்ம நோபிட்டா. நம்ம வந்து சும்மா தான் போய் சொன்னேன் வந்து உன்னோட நான் தான் ரொம்ப நல்லா ஏமாத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் நம்ம ஜியான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நோபிட்டாக்கு வந்து ரொம்ப மனசு உடஞ்சு போயிடுது. உடனே போயிட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டு டோரிமான் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு டிவைஸ் தந்து போவோம். டோரிமான் மாதிரியே இருக்கும், ஆனால் ஜாமெட்ரி பாக்ஸ் இருக்கும்ல, ஜாமெட்ரி பாக்ஸில் அப்படியே நம்ம டோரிமான் அப்படியே வரைஞ்சி வச்சு அப்படியே அந்த கலர் நான் பண்ணியிருந்தா எப்படி இருக்கும், அதே மாதிரி ஒரு டப்பா இருக்கும். அந்த டப்பாவில் வந்து உனக்கு எப்போ எந்த தேவையோ ஆனால் ஒரே ஒரு வாட்டி தான் ஒரு டிவைஸ் கிடைக்கும், உனக்கு தேவையான அப்போ அந்த டிவைஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். அதாவது வந்தீங்கன்னா அப்போது டிவைஸ் கிடைக்கும், லிக்விட் மாதிரி இருக்கும். அந்த லிக்விட் குடித்தோன்னா இப்போ வந்து அப்படியே உள்டாவும் நடக்கும். இப்போ என் சேனல் காயன் சப்ஸ்கிரைப் கிடைச்சிடுன்னு சொன்னால் கண்டிப்பாக கிடைக்காது, அதான் அப்படி தான். இப்போ என் சேனல் காயன் சப்ஸ்கிரைப் கிடைக்காது அப்படின்னு சொன்னால் அந்த சேனலுக்கு கிடைக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம போயிட்டு ஜியான் சுனியோகிட்ட போய் ஏமாற்ற நம்ம இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நோபிட்டாவோட அம்மா கேட்பாங்க என்ன டோரிமான் திரும்ப வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நம்ம டோரிமான் சரி நம்ம நோபிட்டா போயிட்டு டோரிமான் கண்டிப்பாக வரமாட்டான், அவன் இந்த வரை வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லுவான். அந்த சமயத்தில் டக்குன்னு போயிட்டு ட்ராலேருந்து நம்ம டோரிமான் எட்டி பார்ப்பான். அதாவது பார்த்தீங்கன்னா எட்டி பார்த்து என்று சொல்லுவான், நீங்கள் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க நான் இங்கேயே இருக்கலான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியாக என்டிங் பண்ணுவாங்க. அவ்வளோதான் இந்த படம். இந்த படத்தை கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணதில் சிலது விட்டுருப்பேன், ஏன்னா வந்து படத்தில் முக்கால்வாசி எபிசோடில் உள்ளது தான் இருக்கும். என்ன பார்த்தீங்கன்னா நம்ம எபிசோடில் பார்த்தீங்கன்னா பகலில் வந்து நம்ம டோரிமான் வர மாதிரி காட்டியிருப்பாங்க, ஆனால் வந்து எபிசோட்ல வந்து மூக்க திருவியாததுன்னா பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோரிமான் சாரி நோபிட்டாக்கு வந்து தலையில் பெஸ்ட்டு பேம்பு கவுட்டர் வைக்க மாட்டாங்க, அவனோட சாக்ஸ் அதாவது வந்து அவனோட ட்ராயரில் தான் பின்னாடி வச்சுருவாங்க. அந்த வந்து பறக்கும் போது அவன் ட்ராயர் மட்டும் பறந்தனா நம்ம நோபிட்டா வந்து அப்படி கீழே வந்து நம்ம இது பண்ணுற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஆனால் வந்து இதில்லாம் வந்து வேறு மாதிரி காட்டியிருப்பாங்க, என்ன பண்ணுறது எபிசோடுக்கும் இதுக்கு பண்ணி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம சிசுக்காவோட ஃப்ரெண்டாக இருக்க மாட்டேன் நம்ம சொல்லிட்டு போகும்போது நம்ம டோ சாய் நோபிட்டா போயிட்டு அவங்க சிசுக்காவோட அம்மா கிட்ட தான் எல்லாத்தையும் திறமையை காட்டியிருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அப்பா கிட்ட திறமையை காட்டியிருப்பாங்க. ஓகே இதோட வீடியோ முடிச்சுக்கலாம், இதுக்கப்புறம் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓ முக்கியமான அதே மறந்துட்டேன் பாருங்க, நிறைய பேர் டாப் 10 டோரிமான் மூவிஸ் பண்ண சொன்னீங்க, கண்டிப்பாக பண்ணுறேன். ஏன்னா வந்து நான் ஒருத்தவங்க கேட்டால் கூட நான் அந்த வீடியோ கண்டிப்பாக பண்ணிவிடுவேன். 4-5 பேர் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக பண்ணாமல் இருப்பேன், கண்டிப்பாக பண்ணிவிடுவேன். ஓகே அதனோடங்க டாப் 3 பெஸ்ட்டு போடுற டாப் 3 பெஸ்ட் டோரிமான் மூவிஸோட லிங்க் கீழே தரேன், மேலே ஒரு கார்டூன் தரேன், வேணா வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் ஃபாலோ பண்ணாட்டி கீழே லிங்க் தரேன், அதுவும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் சேராட்டி மறக்காம சேர்ந்துக்கோங்க. ஓகே எதை எப்படி பண்ணால் அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் பிடிக்கணும் வச்சிங்கன்னா இந்த கீழே ஷேர் இருக்கல வாட்ஸ்அப் மூலியமாக யாருக்காச்சும் லிங்க் ஷேர் பண்ணி அவங்க ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் உங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரணும்னு வச்சிங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ண பட்டன் தட்டிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான தட்டிட்டு ஆளுங்க கொடுத்துருக்க மக்களே அப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே எண்ட் ஸ்க்ரீனில் சில வீடியோஸ் வரும், அந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்காட்டி மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ அடுத்த சந்திக்கலாம். சி பை பை டாட்டா.